செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திரு ராசர். அமைச்சரவையை மாற்றுவதால் பிரச்சனைகள் தீரப்போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அதநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை மீட்டெடுத்து மக்களை பாதுகாப்பதற்கான தேசிய வேலைத்திட்டம் தம்மிடம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அதநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணை வழங்கினால் ஆட்சியை பொறுப்பேற்று சிறந்த நிர்வாகத்தை வழங்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா கொத்மல கடற்கரை பகுதியில் இன்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறினார். அப்பே தேசபாலன அரமுனாக் இவகேம ரடவென்வின் சிதுகலைத்து அரமுனாக் இவகேம ஜனதாவ ரகபலாகனிம் அரமுனாக் அப்பே அதர் தீபனோ. ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேசிய வேலைத்திட்டம் ஒன்று உள்ளது. அரசியல், பொருளாதாரம் மற்றும் மக்களை பாதுகாக்கும் திட்டங்கள் எம்மிடம் உள்ளன. தற்போது பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. அதற்கான திட்டங்களும் உருவாக்கப்படுகின்றன. பல தரப்புகளிடமிருந்து ஆலோசனைகளும் பெறப்பட்டுள்ளன. விமல் வீரவன்ச, உதய கம்பம்பில போன்றவர்களை நீக்கியமை அரசின் முடிவாகும். மகிந்த சிந்தனை உள்ளிட்ட அரசின் திட்டங்களின் பின்னணியில் இருந்தவர்களே இவர்கள். எனவே நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அவர்களும் பொறுப்பு கூற வேண்டும். அவர்கள் அரசுக்குள் தொடர்ந்தும் இருந்து முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்ளவே முற்படுகின்றனர். அமைச்சரவையை மாற்றுவதால் பிரச்சனைகள் தீரப்போவதில்லை. இந்த அரசில் உள்ளவர்கள் பலவீனமானவர்கள் என்பதாலேயே அடிக்கடி மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. இதேபோல விமல் வீரவன்ச, உதய கம்பம்பில போன்றவர்களின் செயற்பாடு எமக்கு தெரியும். அவர்கள் மக்களை தவறாக வழி நடத்தினர். அப்படியானவர்களை இணைத்துக் கொள்வது பற்றி சிந்திக்க வேண்டி வரும். அரசில் இருந்து வெளியேறவர்களையெல்லாம் இணைத்துக் கொள்ளும் அளவுக்கு எமது கட்சி பலவீனம் அடையவில்லை. அப்படி மேசடா தன் சூதானம் கீழே இதாமத் பேதிலோ கியான் கேமதி ஆண்டு விசால வசயம் அவுல் கரகன மே ஆண்டு யானே மங்கி தன்னை அயாலேயான கவனம். செயலற்ற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் துணைப்பொருளில் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. செயலற்ற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற துணை பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பு பொரளி பகுதியில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, விலையேற்றம், மின்வெட்டு நடைமுறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதன் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் டீசல் இல்லை, பால்மா இல்லை, வறுமையை எதிர்கொள்பவர்களுக்கு பணம் இல்லை, எரிவாயு இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, சமைப்பதற்கும் உண்பதற்கும் வழி இல்லை, நாட்டை விற்றுவிட்டனர், மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்துரைக்கையில் நாளுக்கு நாள் பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இன்று மக்களை ஏமாற்றியுள்ளது. நாட்டை முழுமையாக கட்டியெழுப்புவோம், நாட்டை ஆட்சி செய்யும் முறை எமக்கு நன்கு தெரியும், எனவே அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாவிட்டால் வெளியேறுங்கள் என்று அன்று நல்லாட்சி அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் விமர்சித்தது. இன்று என்ன நடந்துள்ளது? அலரை மாளிகைக்குள் இருந்து கொண்டு சுகபோகத்தை அனுபவிக்கின்றனர். ஆனால் நாட்டு மக்களின் நலனை விசாரிப்பதற்கு இன்று ஒருவரும் இல்லை. அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாவிட்டால் வெளியேறுமாறே நாம் கோருகின்றோம். மத்திய வங்கி ஆளுநர் நாட்டில் டாலர் பற்றாக்குறை இல்லை என்று கூறுகின்றார். ஆனால் டாலரை பெற்றுக் கொள்வதற்கு வழியின்றி இருக்கின்றனர். நாட்டில் டாலர் இல்லை, மருந்துகள் இல்லை, எரிவாயு எரிபொருள் இல்லை, மக்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை. வாழ முடியாத நிலைமைக்கு நாட்டு மக்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்துவிட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக தலவாக்கலையில் தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகவும் நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதை சுட்டிக்காட்டியும் உரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரியும் தலவாக்கலையில் தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் தலவாக்கலை நகரில் நேற்று இரவு குறித்த போராட்டம் இடம்பெற்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், மக்களின் வாழ்வாதார படுமோசம், உரம் இல்லாததால் தேயிலை பயிர் செய்கை பாதிப்பு, 24 நேரம் மின்சாரம் கொடுக்க முடியாத அரசாங்கம் வீட்டுக்கு போ, எரிபொருள் தட்டுப்பாடு, மக்கள் நீண்ட வரிசையில் என அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் அசோக சேபால உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர்.
வவுனியா குறுக்கள் பொதுக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்துள்ளனர். வவுனியா குறுக்கள் புதுக்குளம் பகுதியில் இன்று காலை பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்திற்குள்ளானதில் தந்தையும் மகனும் உயிரிழந்துள்ளனர். மன்னாரிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்து குறுக்கு வீதியொன்றிலிருந்து பிரதான வீதிக்கு நுழைந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியே விபத்து சம்பவித்துள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் காயமடைந்த மகன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். விபத்தையடுத்து குறித்த பகுதியில் ஒன்று திரண்ட மக்கள் பேருந்தை தாக்கி சேதப்படுத்தியதால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதிக்கு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அழைக்கப்பட்டனர். விபத்தில் 46 வயதான தந்தையும் 14 வயதான மகனுமே உயிரிழந்துள்ளனர். விபத்தை அடுத்து பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இரத்தபுரியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். இரத்தினபுரி படுகைதர பகுதியில் பாரமூர்த்தியும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்து ஹோமாகம கடுவலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 28 மற்றும் 27 வயதான இளைஞர்களை உயிரிழந்துள்ளனர். கவனயீனமாக வாகனத்தை செலுத்தியமை விபத்துக்கான காரணம் என்பது போலீசாரின் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. விபத்தையடுத்து பாரமூர்த்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று 2.5 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினமும் 2.5 மணி நேரத்திற்கு மின்சாரத்தை துண்டிப்பதற்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய ஏபி மற்றும் சி வலயங்களில் மாத்திரம் இன்று மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைய தினம் பகல் வேளையில் 1650 மெகாவாட் மின்சார தேவை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக மின்சார சபை அறிவித்துள்ளது. அத்துடன் மாலை வேளையில் 1550 மெகாவாட் மின்சாரத்திற்கான தேவையும் இரவு வேளையில் 2350 மெகாவாட் மின்சாரத்திற்கான தேவையும் நிலவும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் மிகவும் சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துமாறு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மக்களிடம் கோரியுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மவத்தகம ஜடிவள ஸ்ரீ குணவர்த்தனராக விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று பிற்பகல் மவத்தகம ஜடிவள ஸ்ரீ குணவர்த்தனாராம விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்டார். ஜடிவள ஸ்ரீ குணவர்த்தனாராம விகாராதிபதி வணக்கத்திற்குரிய ஹீனுகோள சாந்திவ தேரரை சந்தித்த கௌரவ பிரதமர் அவரிடம் நலன் விசாரித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட புத்தர் சிலையுடனான விகாரை பீடத்திற்கு விஜயம் செய்த கௌரவ பிரதமர் அங்கு வழிபாட்டில் ஈடுபட்டார். பிலச ஸ்ரீ போதிமலு விகாராதிபதி வணக்கத்திற்குரிய ஹீனகுல சரணபால தேரர் வடமேல் மாகாண உப பிரதான சங்கநாயக்கர் கொடிக்காப்புல சாரானந்த தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் இதன்போது பங்கேற்றிருந்தனர். பிரதமருடன் குறித்த வழிபாட்டு நிகழ்வில் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமித் ஒடுக்கும்பர, மஞ்சுளா திசாநாயக்க, மாவத்தகம்ப பிரதேச சபை தவிசாளர் கமல் பெரேரா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய 1044 பேருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேல்மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய 1044 பேருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேல்மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறுவோரை கண்காணிக்கும் செயற்பாடு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 612 போலீசார் இணைந்து நேற்றைய தினமும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது 2511 மோட்டார் சைக்கிள்களும் 1895 முச்சக்கர வண்டிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அத்துடன் 4182 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய 1044 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு துப்பாக்கிகள் இரண்டுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இரத்தினபுரி மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கிகள் இரண்டுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய இரத்தினபுரி வெலிகே போல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்பத்தாவ பிரதேசத்தில் வெலிகே போல போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பலாங்கொடை பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மாத்தளையில் அக்கல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தங்கலதெனிய பிரதேசத்தில் லக்கல போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் துன்கொல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பதுளை கிராந்தூர்கோட்டை பிரதேசத்தில் புதைகள் தோண்டிய அறுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுளை கிராந்தூர்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெலன்வெவ பிரதேசத்தில் புதையல் தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 மற்றும் 27 வயதுடைய 6 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது புதையல் தூண்டுவதற்காக பயன்படுத்திய பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதித்த 1100 தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை போலீசின் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் சொத்து விசாரணை பிரிவானது சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதித்த சுமார் 1100 தொடர்பில் கடந்த 7 விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் சிரேஷ்ட போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கொழும்பிலன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අංශයක් විදිහට තිබුණේ නමුත් ඒ සඳහා අලුතින් නිලධාරීන් යොදවලා එවාගෙම වත්කම් போதைப் பொருள் தொடர்பில் 325 விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தற்போதைய நிலையில் 780 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரின் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் ஏனைய சொத்துக்கள் தொடர்பில் இந்த பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்கும். போதைப் பொருள் வியாபாரம், மதுபான வியாபாரம், ஆயுத கடத்தல், மனித கடத்தல் உள்ளிட்ட 18 சட்டவிரோத செயல்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ள சொத்துக்களில் வீடுகள், கார், நிலம், தங்க நகைகள், வங்கிக் கணக்குகள் என்பனவும் உள்ளடங்குகின்றன. இதனுடன் தொடர்புடைய விசாரணைகளின் போது 21 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவர்கள் ஆசிரியர்களின் போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நாளை முதல் பாடசாலைகள் மீள திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் போக்குவரத்து தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் பெரும்பாலான மாணவர்கள் நாளைய தினம் பாடசாலைக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் அதிபர்களின் போக்குவரத்து பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதேவேளை நாளை முதல் பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் மீண்டும் மாணவர்களை குழுக்களாக பாடசாலைக்கு அழைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி 20 உள்ளடக்கிய வகுப்புகள் தினமும் நடத்தப்பட வேண்டும் என்றும் 21 முதல் 40 மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்ட வகுப்புகள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு வாரங்களில் தனித்தனியாக அழைக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 40 மேல் உள்ள வகுப்புகளை 3 சம பிரிவுகளாக பிரித்து கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கால தலைமுறையை அளிக்கும் வகையில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோரை ஒடுக்க வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்கால தலைமுறையை அளிக்கும் வகையில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோரை ஒடுக்க வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். நாரமல பிரதேச சபையின் புதிய கட்டடத்தை நேற்றைய தினம் திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம்.
நமது வருங்கால சந்ததியினரை பாதுகாக்க நாம் அமுழைக்க வேண்டும். இன்று போதைப்பொருள் பிரச்சினை தலை தூக்கியுள்ளது. நமது பிள்ளைகளை பாதுகாக்க போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக செயற்பட வேண்டும். அவ்வாறு செய்யவுடன் நம் தேசத்தை அழிப்பதற்காக அவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுப்போரை நாம் அடக்காவிட்டால் நம் பிள்ளைகள் பெரும் சிக்கலுக்கு ஆளாக நேரிடும். எனவே போதைப்பொருளில் இருந்து மக்களை பாதுகாக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். மேலும் நமது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும். தமது பிள்ளைகள் குறித்து சில பெற்றோர் அவர்களது சிறுவயதில் அதிக கவனம் செலுத்துகின்ற போதிலும் அவர்கள் உயர் வகுப்புகளுக்கு செல்லும்போது அவர்கள் மீதான கவனம் குறைந்து விடுகின்றது. பெற்றோர் தமது பிள்ளைகளை அவர்களது போக்கில் விட்டுவிட்டு தமது வேலையை தொடர்கின்றார்கள். பிள்ளைகளை சிறுவயதை விட அவர்கள் பெரியவர்களாக வளரும் போது அவர்கள் குறித்து அதிகம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. எனவே அவர்கள் இளைஞர்களாக வளர்ந்து நிற்கும் போது அவர்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோரதும் பெரியோரதும் கடமையாகும். அவ்வாறு செய்யவுடன் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என குறிப்பிட்டார். மார்க்க பத்தியை பிடிவந்து ராத்னி அனைத்தமா கட்டியுத்துக்கோ பெருமளும் அரகின கட்டியுத்துக்கிறீமா அப்படி மகத் அஸ்வசில்லப்பிலாத்தினாய். தமிழர்களுக்கேயான தனித்துவமான மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கேயான தனித்துவமான மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம், உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மல்லாவி நகரில் அமைந்துள்ள துணுக்காய் பாண்டியன் குளம் தொழில்நுட்ப கலை கலாச்சாரம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு மையத்தின் மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடகிழக்கு எங்கும் புலம்பெயர்ந்த மக்களுடைய பங்களிப்புகளோடுதான் எங்களுடைய மக்கள் மீண்டல வேண்டியிருக்கின்றது. அந்த பங்களிப்பு என்பது சிறிய சிறிய உதவிகளாக இருந்தாலும் கூட காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தில் மான பெரிது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த புலம்பெயர் உறவுகளுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் உங்கள் ஊடாக எங்களுடைய எதிர்கால தேசத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். எங்களுடைய எங்களுக்கு நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு இனம். வடகிழக்கு எங்களுடைய தாயகம். இந்த தாயகத்திலே நாங்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களை நாங்கள் ஆண்டிருக்கிறோம். எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான மொழி இருக்கிறது. எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பண்பாடு இருக்கின்றது. எங்களுடைய தேசத்துக்கென்று தனித்துவமான பொருளாதாரம் இருக்கின்றது. இவை அனைத்தையும் கொண்ட சர்வதேச சட்டங்களின்படி எம்மை நாமே ஆள்வதற்குரிய ஒரு தேசமாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக 500 ஆண்டுகளாக நாங்கள் இந்த மண்ணிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த 74 ஆண்டுகள் இலங்கை சுதந்திர காலனித்துவ ஆட்சியில் இருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து நாங்கள் அடிமைகளாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக ஸ்ரீலங்காவினுடைய அந்த ஒட்டி ஆட்சி கட்டமைப்பை, பெரும்பான்மை ஆட்சி கட்டமைப்பை நிராகரித்து ஒரு தேச அங்கீகாரத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த தேசம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த தேசத்தினுடைய தனித்துவமான அம்சங்களில் ஒன்று எங்களுக்கான தனித்துவமான கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள். அந்த பண்பாட்டு விழுமியங்களை பேணி பாதுகாப்பதற்கும் எங்களுடைய மொழியை பாதுகாப்பதற்கும் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய அமையம் உங்களுக்கு தெரியாமலே ஒரு பெரும் பங்காற்றி கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் 74 ஆண்டுகளாக பெரும்பான்மையின் ஆட்சியை நிராகரித்து தமிழ் தேசத்திற்கான ஒரு சுயாட்சியை கோரி போராடி வருகின்ற ஒரு இனம். அந்த பாதையிலே தொடர்ந்து உறுதியாக பயணிப்பதற்கு நீங்கள் தொடர்ந்தும் உறுதியோடு செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்களை நான் மிகவும் வினயமாக கேட்டுக் கொள்கின்றேன். முல்லைத்தீவு மல்லாவி நகரில் அமைந்துள்ளது துணுக்காய் பாண்டியன் குளம் தொழில்நுட்ப கலை கலாச்சாரம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு மையத்தின் 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் பொங்கல் விழாவும் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் பிரதமர் விருந்தினராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி அவைத்தலைவர் கமலேஸ்வரன் மற்றும் பாடசாலைகளின் அதிபர்கள், தொழில்நுட்ப கலை கலாச்சாரம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு மையத்தின் ஆலோசகர்கள், காப்பாளர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தில் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் யுத்தம் முடிந்து இன்று வரை தங்களுடைய உறவுகளை தேடி தொடர் கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர்.
இந்த நிலையில் யுத்தம் நிறைவடைந்து தங்களுடைய உறவுகளை கையளித்த உறவுகள் யுத்தகால பகுதியின் போது காணாமல் போன உறவுகள், வெள்ளை பன்களில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என பலதரப்பட்ட வகைகளிலும் கடத்தப்பட்டும் ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடி 2009 மே மாதம் 18 யுத்தம் நிறைவடைந்த காலம் முதல் தொடர்ச்சியாக தங்களுடைய உறவுகளை தேடி போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்கள் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாளிலே வந்து எதிர்வரும் 8 வந்து நாங்கள் அந்த வீதியிலே இறங்கி போராடி 5 முடிவடைகின்ற நேரத்திலையும் UN அமர்வு நடக்கின்ற இந்த சூழலையும் மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து அனுஷ்டிக்கின்றோம். மாபெரும் கவனிப்பு போராட்டம், மாபெரும் போராட்டம் இதிலே வந்து எங்களுக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும்ட்டது மிகவும் ஒரு அன்பான வேண்டுகோள விடுக்கின்றோம். என்று சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் தாய்மார் ஆகிய நாங்கள் தான் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான ஒத்தாசைகள் மிகவும் குறைவடைந்த நிலையிலே வந்து ஒவ்வொருதருக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. இந்த போராட்டத்திலே பங்களித்து எங்கள்கிட்ட உறவுகளை முடித்து தர வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. நைனா அமர்வு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அரசாங்கத்தால் கூறப்படுகின்றது இது இங்கே எந்த ஒரு தப்பு நடக்கவில்லை, சரியாகத்தான் எல்லாம் போகின்றதுட்டால் உண்மையில் எங்கள போராட்டமும் இல்லை. நாங்கள் பிடிக்கல குறியா காட்டிதான் அவர்கள் கதைக்கின்றார்கள். இதிலே வந்து எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. அப்ப இந்த தாய்மாரின் வேதனையா இருந்து எங்களுக்கு மத குருமாற்ற முழு சப்போர்ட் தேவையா இருக்கும். மத குருமார்கள் அனைவரும் இந்த போராட்டத்திலே 8 கலந்து கொள்ள உடம்புள்ளி மாவட்டத்திலே உண்மைய வேண்டுகோள் பணிவாக கேட்பதோடு வர்த்தக சங்கங்கள், கடத்தொழிலாளர் சங்கங்கள், பொது அமைப்புகள், தனி நபர்கள் ஒவ்வொருதரையும் நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுத்து அழைக்கின்றோம். எங்களுக்கு பக்கருணையாக இருந்து எங்களுடைய வேதனைகளை புரிந்து எங்களுக்கு இந்த பங்களிப்பை செய்து எமது உறவை மீட்டு தர வேண்டிய தேவை உங்களிடம் இருக்கின்றது. இதை நாங்கள் அனைவரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே பரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பிலே வந்து நான் இந்த வேண்டுகோளை நினைவாகவும் பணிவாகவும் வேண்டி நிற்கின்றோம். எதிர்வரும் 8 காலை 9 போராட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்திலே. அந்த போராட்டத்திலே அனைவரும் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய உறவுகளை மீட்டு தர உதவி செய்யுமாறும் உங்களை அன்பாக வேண்டிக் கொண்டோம். கொரோனாவில் பிரதமர் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் செயற்பாடுகளை பிரதமர் ஆராய்ந்தார். குருநாகல் பிரதமர் ஒருங்கிணைப்பு அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் செய்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அலுவலக செயற்பாடுகள் குறித்து ஆராய்ந்தார். பிரதமர் ஒருங்கிணைப்பு அலுவலகம் இலக்கம் 462 புத்தளம் வீதி யந்தம்பலாவ குருநாகல் எனும் விலாசத்தில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரதமரின் தலைமையில் குருநாகல் மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. சந்திப்பில் குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். குருநாகல் மாவட்டத்தில் தற்போது செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்திய பிரதமர் கிராமத்திற்கு தொடர்பாடல் வேலை திட்டத்தின் கீழ் குருநாகலில் நிர்மாணிக்கப்படும் 48 தொடர்பாளர் கோபுரங்கள் குறித்தும் இதன்போது மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்து கொண்டார். குறித்த செயற்பாடுகளை மேலும் செயற்திறன் மிக்கதாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்திய பிரதமர் இக்கலந்துரையாடலின் போது விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரான நாமல் ராஜபக்சவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கோபுரங்களை நிர்மாணிக்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு ஆலோசனை வழங்கினார். குறித்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் ஜோர்ஜல் பெர்னாண்டோ, ராஜாங்க அமைச்சர்களான சமன் பிரிய ஹேரத், சுமித் உடகும்பர, சரித் ஹேரத், பிரேமநாத் சி தொலவத்த, மஞ்சுளா திசநாயக்க, அசங்க நவரத்ன, பி வை ஜி ரத்னசேகர உள்ளிட்ட குருநாகல் மாவட்ட பிரதேச சபை தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஜாழ்ப்பாணம் வழித்தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் இளவாலை போலீஸ் நிலையத்தில் வைத்து போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் மீது போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாடிப்பாய் பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டின் மீது நேற்று முன்தினம் சுதந்திர கட்சியின் ஆதரவாளர் என தெரிவித்து வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலில் குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் தந்தையார் காயமடைந்ததுடன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பான முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது.
இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் விசாரணைக்கு வருமாறு இளவாலை போலீசார் அழைத்திருந்த நிலையில் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்ற சமயம் அங்கு இளவாலை போலீசாரால் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டு மயக்கமடைந்த நிலையில் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் ஒன்று கூடியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.